வணக்கம் நண்பா. ஆசிரியர்கள் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வந்துவிட வேண்டும் என்று கல்வித்துறை அறிவுறுத்தல். மேலும் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளிக்கு வர உத்தரவு பிறப்பித்துள்ளது பள்ளிக்கல்வி இயக்குநரகம். ஜூன் 25 ஆசிரியர்கள் குறித்த நேரத்துக்கு பள்ளிகளுக்கு வர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் புதிய கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கடந்த ஜூன் 14 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக சுழற்சி முறையில் ஆசிரியர்கள் பணிக்கு வர வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு பள்ளிகளில் ஆசிரியர்கள் சரியாக பணிக்கு வருவதில்லை என்று பள்ளிக்கல்வித்துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மூலமாக பள்ளிகளுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் விவரம் வருமாறு. அரசு பள்ளிகளில் தற்போது மாணவர் சேர்க்கை பணிகள் நடைபெறுவதால் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தினமும் காலை 9 மணிக்கு பள்ளியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது தவிர வெளியூர் சென்றுள்ள ஆசிரியர்களும் உடனடியாக தாங்கள் பணியாற்றும் மாவட்டங்களுக்கு திரும்ப வேண்டும். பள்ளிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள பணிகளில் எவ்வித சுணக்கமும் ஏற்படக்கூடாது. ஒரே ஆசிரியர்களை தொடர்ந்து பணிக்கு வருவதற்கும் கட்டாயப்படுத்தாமல் அனைவருக்கும் வேலைகளை பகிர்ந்தளிக்க வேண்டும். இதில் ஏதேனும் தவறுகள் நடைபெற்றால் துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் 375,000 பணியாளர்கள் உள்ளனர். அனைவருக்கும் இது பொருந்தும். இதுபோன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.